வணக்கம் மாணவர்களை இன்று நாம் மூன்றாவது வகுப்பு மாணவர்களுக்குடைய பதினான்காவது பாடப்பகுதியுடைய தொடர்ச்சி பார்க்க போகிறோம் சரியா பக்கம் எண்பத்தி ஏழில் இருக்குது ஓனானுடைய வால் அறுந்திருச்சு ஒவ்வொருத்தருக்கிட்டையாக ஒன்று ஒன்றா அதை ஒவ்வொரு பொருளையாக கொடுத்து இது பண்ணிட்டு வருது இல்லையா அதுக்கு ஈழாக ஒன்று ஒன்றா வாங்கிட்டு வருது அப்படி தானே இன்றைக்கி பக்கம் எண்பத்தி ஏழில் அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம் கடைசியானது தோட்டக்காரனை பார்த்துச்சு இல்லையா தோட்டக்காரன்ட்ட வந்து நீ இந்த பானையை தண்ணி ஊற்று செடிக்கெலாம் தண்ணி ஊற்றுறதுக்கு பானையை வச்சுக்கோ அது அப்படின்னு சொல்லி கொடுத்தது பானையை வச்சு அவன் தண்ணி எடுத்து ஊற்றிட்டுருக்கான் இருக்கான் ஒரு கட்டத்தில் என்ன செய்ய பானை கீழே விழுந்து உடஞ்சிடுது உடனே ஓனான் வந்து கேட்குது பானையை தரையா இல்லைனா அதுக்கு ஈடாக என்ன செய்ய பூ தரையான உடனே உடஞ்ச பானையை கொடுக்க முடியாதுல்ல உடனே தோட்டக்காரன் என்ன பண்ணான் அவனுக்கு அது தோட்டத்தில் உள்ள பூவை கொடுத்தான் அந்த பூவை வாங்கிக்கிட்டே மெதுவாக நடந்து வரும்போது வழியில் மேளம் வாசிக்கிற ஒரு பொண்ணை பார்க்குது சரியா அந்த பொண்ணை பார்த்துட்டு என்ன செய்து இந்த அந்த பூவெல்லாம் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேளம் வாசிக்கிற பொண்ணுகிட்ட அந்த ஓனான் வந்து என்ன செய்து பூவை கொடுக்குது இல்லை பூவை வாங்கி அந்த மேளம் வாசிக்கிற பொண்ணு அந்த பூவை வாங்கி என்ன செஞ்சிட்ருக்கு பூக்களை வச்சுக்கோ உனக்கு இது அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்ன அதை அது என்ன செய்து வாங்கி வச்சுட்டு மேலே வாசிச்சுட்டு இருக்குது கடைசியில் என்ன ஆயிடுது பூவெல்லாம் உதிர்ந்துருச்சு உடனே என்ன கேட்குறது ஓனா என்னோடய பூக்களை வந்து எல்லாம் பூக்கள் எல்லாம் உதிர்ந்துருச்சு நீ பூ தறியா இல்லைன்னா மேளத்தை தறியா அப்படின்னு சொல்லி கேட்குது அந்த பொண்ணு உதிர்ந்த பூவை கொடுக்க முடியாது இல்லை உடனே சரி சரி இந்த நீ இதுக்கு பதிலாக என்ன வச்சுக்கோ அந்த மேளத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்து ஓனான் அந்த அம்மா மேளத்தை கொடுக்குது அந்த ஓனான்னு என்ன செய்து மே நிலத்தை வாங்கி கழுத்தில் மாட்டிக்கிட்டு அது ரொம்ப சந்தோஷமாக பாட்டு பாடுது என்ன பாட்டு பாடுது பாருங்கள் வாழு போய் கத்தி அது முதல்ல வாள் போயிருச்சு இல்லையா போனதுக்கு நான் என்ன வாங்குது கத்தி வாங்குச்சு இல்லையா வாள் போய் கத்தி வந்தது டும் 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 கத்தி போய் என்ன வந்தது விறகு வந்தது இல்லையா விறகு வந்தது டும் 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 விறகு போய் தோசை வந்தது டும் 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 தோசை போய் பானை வந்தது டும் 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 பானை போய் பூ வந்தது டூம் டும் 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 பூ போய் டும் 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 என்னது வால் போய் அதுக்கு கத்தி வந்துச்சு கத்தி போய் விறகு வந்துச்சு விறகு போய் தோசை வந்தது தோசை வந் போய் என்ன வந்தது பானை வந்தது பானை போய் பூ வந்தது பூ போய் என்ன வந்தது மேளம் வந்தது அந்த மேளத்தை வச்சு என்ன செஞ்சிச்சு அது பாட்டு பாடி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அது வந்து வாழு அருந்த சுந்த இது இது கஷ்டத்தை கூட மறந்துக்கிட்டு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் துன்பம் வரும் வேலையில் நம்ம என்ன செய்யக்கூடாது மனசு வந்து சோர்வு அடைய விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு நீதியை சொல்கிறாங்க சரியா பகுதியை ஃபுல்லாக நல்லா வாசித்து பாருங்கள் நாளைக்கு புத்தகத்தில் உள்ள பயிற்சிகளை பார்க்கலாம் நன்றி மாணவர்களே